வணக்கம் வெல்கம் டு ஹைக்கியூ ஸ்டடி யூனிக் அப்ரேச் ஆஃப் டீச்சிங் மை செல்ஃப் கல்சி இன்னிக்கான வீடியோவில் டுவெல்த்து புக் பேக் கொஸ்டின் சீரிஸில் க்ளாஸ் சிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஹைக்கியூ ஸ்டடி டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் இது வரைக்கும் யாரென்னா பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நாங்கள் புதுசாக வந்து பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பிளான்ஸ் மூலிமா உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி பாருங்கள் Unlimited PDF Downloads, அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் மாக் வெப்மினாஸ் அதே மாதிரி எதனால் டவுட் இருந்து அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து எந்த மெண்டாஸ் கூடயும் நீங்கள் chat பண்ணலாம் இந்த பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்ட்ரோ பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு சிக்ஸ்டி ருபீஸ் ஓகேங்களா இது அடுத்த மாதத்துக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா ஃபார்ட்டி கொடுத்து பண்ணிக்கலாம் இதே வந்து பேசிக் பிளான் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபர் ஃபார் த்ரீ மந்த்ஸ் மூணு மாதத்துக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த மூணு மாதத்துக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா செவன்ட்டி கொடுத்தா போதும் ஓகேங்களா ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு ரெண்டு வந்து இருக்குது அட்வான்ஸ் பிளான் அண்ட் ப்ரீமியம் பிளான் ஓகேங்களா இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எப்போ வேணாலுமே வந்து பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப்ஸ்லாம் அப்படின்னா எனக்கு வீடியோ போடுறோம் அன்னைக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எதுன்னு கேட்குறாங்க எந்த மொழிடுனா பாரசீகம் தான் வந்து அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தினாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பாரசீகம் இரண்டாவது கொஸ்டின் பின்வரும் சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்களை அவை தோற்றுவிக்கப்பட்டதன் கால அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆரிய சமாஜம் தான் வந்து ஃபஸ்ட்டு தோற்றுவிக்க தோற்றுவிக்கப்பட்டது ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பாருங்கள் இரண்டாவது வந்து எது ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து இருக்குது இப்போ ரெண்டுத்துல தான் வந்து எதோ ஒரு ஏதோ ஒன்று வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து பாருங்கள் அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ ரெண்டாவதாக வந்து முதல் கூற்று வந்து வருது இதில் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ரைட்டுன்னு தெரியும் அடுத்து பாருங்கள் பஞ்சாப் இந்து சபை இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்ததாக அனைத்து இந்திய இந்து மகாசபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கொடுத்துருக்கற காலவரிசைப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாவது கொஷினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்னு கேட்குறாங்க யார்னா ஆப்ஷன் சி சயித் அமீர் அலி இவர் தான் வந்து லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியராக வந்து கருதப்படுறாரு அப்போது ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சயித் அமீர் அலி அடுத்ததாக கூற்று காரணம் இரண்டும் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு கூற்றுப்படுகிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர்கள் குழுக்களிடையே ஐயங்களை வந்து ஏற்படுத்தியது எதுக்காக இந்த ஐயங்கள் ஏற்படுத்தப்பட்டதுன்னா அவ்வாணை மொழி பாரசீக அரபு எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது அதாவது இந்த மொழிக்கு பதிலாக வந்து அவங்க இந்தி மொழியை வந்து கொண்டு வந்தாங்க அதனால் வந்து அந்த குழுக்களிடையே வந்து ஐயங்கள் ஏற்படுத்தியதான்னு சொல்கிறாங்க கொடுத்துருக்கிற ரெண்டு கூற்று காரணம் வந்து சரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியாக வந்து விளக்குது அப்போது ஃபோர்த்து கொஷினோடய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும் கூற்று ஒன்று வந்து சொல்கிறாங்க ஆரம்ப கால தேசியவாதிகளில் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பினர் ஏன்னா அவங்க வந்து அங்கே அது போல் இந்து மதத்தில் அடித்தளத்தில் மட்டும்தான் உருவாக்க முடியும் என நம்பியது வந்து சரிதான் இப்போ ஃபஸ்ட்டு கூற்று வந்து ரைட்டு இரண்டாவது கூற்று வந்து பாருங்கள் இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் அன்னிபசன் தமையாரால் நடத்தப்பட்ட பிரம்மஞான சபையால் வெளிப்பெற்றதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்து மகாசபையுடைய முயற்சிகள் வந்து பிரம்மஞான சபைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது அப்போ இரண்டாவது கூற்று வந்து தப்பு மூன்றாவது கூற்று வந்து பாருங்கள் ஆரிய சமாஜத்தின் சுக்தி மற்றும் சங்காத நடவடிக்கைகளில் காங்கிரஸ் பங்கேற்றது இதனால் வந்து இந்து முஸ்லீம்களுக்கிடையே பிரிவை வந்து உண்டாக்கியது அப்போது ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த ஆரிய சமாஜத்துடைய சுக்தி இயக்கங்களில் வந்து பங்கேற்றதுனால இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வந்து பிரிவினை வந்து ஏற்பட்டது இப்போ மூணாவது கூற்று வந்து ரைட்டு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சாரி ஒன்று மற்றும் மூன்றாவது கூற்று தான் வந்து ரைட்டு அப்போது ஃபிஃப்த்து கொஷினோடய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் இருநாட்டு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க யார்னா சார் வாசிர் ஆசன் இவர் தான் வந்து இருநாட்டு கொள்கையை வந்து முதல் முதல்ல வந்து கொண்டு வந்தாரு சிக்ஸ்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வாசிர் ஆசன் செவன்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது எத்தனை மாகாணங்கள்னா ஏழு மாகாணங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கோம் மொத்தம் பதினோரு மாகாணங்கள் அதுல ஏழு மாகாணங்கள் வெற்றி பெற்று காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடித்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மாகாணங்கள் தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் வந்து அந்த தேர்தல் வந்து புறக்கணித்திருக்கும் கட்சி தான் வந்து தொடர்ந்து ஆட்சி பிடிச்சிருக்கும் இருந்தாலும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயேட்சை வேட்பாளராக வந்து காங்கிரஸ் வந்து போ இருந்தபோதிலும் இருந்த காங்கிரஸ் வந்து நேரடியாக எப்போ தேர்தலில் போட்டிட்டுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் வந்து போட்டிட்டுது இதில் வந்து பதினோரு மாகாணங்களை ஏழு மாகாணங்கள் கைப்பற்றி காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கோம் செவன்த் கொஷனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏழு மாகாணங்கள் அடுத்ததாக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது ஏன்னா இப்போ வந்து பாருங்கள் இப்போ தான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு தான் வந்து அவங்க வந்து அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாங்க க தேர்தலில் வெற்றி பெற்று உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த அமைச்சரவை வந்து ராஜினாமா பண்ணியிருப்பாங்க ராஜாஜி வந்து எதுக்காகன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து இரண்டாம் உலகப் போரில் வந்து காங்கிரஸ் கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாமல் எல்லாரும் வந்து ஈடுபட்டுது அதாவது பங்கேற்க செய்திருப்பாங்க அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் வந்து எங்களை கலந்து எங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு ஆலோசனையும் கலந்து பேசாமல் நீங்கள் எப்படி முடிவு சொல்லி அவங்களுடைய அமைச்சரவை வந்து ராஜினாமா செஞ்சுருப்பாங்க அது வந்து எப்போ செஞ்சாங்கன்னா இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து செய்தாங்க அதை தான் வந்து முஸ்லீம் லீக் வந்து மீட்பு நாளாக வந்து கொண்டாடி இருக்கும் அப்போ எய்த்து கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்ததாக தான் நிகழ்ச்சி பொருத்தி சரியான விடியை தேர்வு செய்க கேட்கறாங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அன்னி பெசன்ட் வந்து எதோடு தொடர்புடையவங்கன்னா பிரம்மஞான சபையை வந்து தோற்றுவித்தது அதில் வந்து பங்கேற்று நடத்திருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேர்டு தான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட்டர் அடுத்து வந்து பாருங்கள் சயித் அகமது கான் இவர் வந்து அலிக்கரியத்தோட வந்து தொடர்புடையவர் கிலாபத்தி இயக்கம் வந்து அலி சகோதரர்கள் நாலாவது அடுத்ததாக சுக்தி இயக்கம் வந்து தயானந்த சரஸ்வதி இவர் தான் வந்து சுக்தி இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு இந்த சுக்தி இயக்கம்னா என்னடனா இந்துக்கள் வந்து இந்துக்கள் இருந்து ம வேறு மதங்களுக்கு மாறியவங்களை வந்து திருப்பி இந்து மதத்துக்கே மாற்றணுன்ற முயற்சி தான் வந்து சுக்தி முயக்கம்னு சொல்கிறாங்க அதை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா தயானந்த சரஸ்வதி அப்போது கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ பின்வரும் கூற்றுகளில் இருந்து சரியானவற்றை தேர்வு செய்க முதலாவது கூற்று அலிகர் இயக்கத்தை தோற்றுவித்தது சைர் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸ் வந்து ஆதரித்தார் இந்த கூற்று வந்த ரைட்டு தான் ஏன்னா அலிகர் இயக்கத்தை வந்து அவர் தான் வந்து தோற்றுவித்தார் தொடக்கத்தில் காங்கிரஸ் வந்து ஆதரிச்சாங்க இரண்டாவது கூற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாதத்தை அரசியலுக்கு அடிதளமிட்டது இந்த ரெண்டு கூற்றுமே வந்த ரைட்டு தான் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே வந்து சரி தான் அடுத்ததான் எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை வந்து அனுசரித்ததுன்னு கேட்குறாங்க எப்படின்னா பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் வந்து நேரடி நடவடிக்கை நாளாக வந்து அனு அனுசரித்தது எதுக்காக நேரடி நடவடிக்கை நாளை வந்து அனுசரித்ததுன்னா ஜின்னாவுடைய ஒப்புதல் மூலமாக அமைச்சரவை தூதுக்குழு வந்து அமைச்சிருப்பாங்க அதில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா கிரிப்ஸு அலெக்சாண்டர் பெத்திக் லாரன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த அமைச்சரவை குழு அதாவது அமைச்சரவை தூதுக்குழு இதை வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கோம் முஸ்லீம் லிக் வந்து புறக்கணித்து அவங்க வந்து நேரடியாக நேரடியாக வந்து அவங்க களத்தில் இறங்கியிருப்பாங்க அதுதான் வந்து நேரடியாக நடவடிக்கைனால வந்து அனுசரிக்கப்பட்டது தான் வந்து சிக்ஸ்த்து ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகே ஃபோ லெவன்த்து கொஷனோடய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் யார்னா மவுண்ட் பேட்டன் தான் வந்து வேவல் பிரபுவுக்கு அதுக்கப்புறமா பதவியேற்றிருப்பார் ஏற்றிருப்பார் இப்போது டுவெல்த் கொஸ்டினோடய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மௌண்ட் பேட்டன் அடுத்ததா ஃபோர்டீன்த் கொஸ்டின் வளர்ச்சியை பொறுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட்டு வந்து இந்து மத மறுமலர்ச்சி இது எதோட தொடர்புடையதுன்னா ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜத்தில் தான் வந்து இந்து மத மறுமலர்ச்சின்ற கொள்கையை வந்து பின்பற்றினாங்க அடுத்ததாக கலிபா பதவி ஒழிப்பு இது எதோடு தொடர்புடையதுன்னா இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரிக்கப்பட்டது தான் வந்து கலிபா பதவி ஒழிப்பு லாலா லஜபதி ராய் வந்து எம் எஸ் கோல்பாக்கர் ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பின்னாலில் பிரிவாக பெருசாக வந்து எப்போ விரிவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் வந்து பெருசாக விரிவாக்கம் பண்ணப்பட்டு வளர்ச்சி அடைந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க அப்போது ஃபோர்டீன் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டூ த்ரீ ஃபோர் ஒன் தான் ஆன்சர் அடுத்ததாக இந்த கொஸினோடய ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு எனக்கு செக்ஷன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டபுள்யூ 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 டாட் ஐ ஸ்டடி டாட் காமில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ